இவரை திருமணம் முடிக்கிறதாக நம்பி ஏமாற்றி இந்த பெண்களினுடைய சாபம் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டன். நல்லவன் என்று விளங்கிட்டால் தன்னை அப்படி அர்ப்பணிச்சிருவாள். இது திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள். இது திருமணத்துக்கு முன்னால இவர் சொல்றது, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு வரதட்சணை வேண்டும். சில பகுதிகளில் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல நீங்க எதெல்லாம் வரதட்சணையாக எதிர்பார்க்கிறீங்க? ஒரு நாளும் கிடைக்காது. உங்களுடைய வாலிப பருவத்தில் திருமணத்திற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொண்டீர்களோ, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ, இது போன்ற ஒரு மனைவியை தான் அல்லாஹ் அமைத்து தருவான். கனியமான அல்லாஹ் மின்னலடியார்களே, இது திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள். ஒரு பெண், அவர் மிருதுவானவள், தன்னை லேசாக அடுத்தவரிடத்தில் அர்ப்பணிப்பவள். கனியமானவர்களே, ஒத்தன் நல்லவன் என்று விளங்கிட்டால் தன்னை அப்படி அர்ப்பணிச்சிருவாள். கனியமான அல்லாஹ் மின்னலடியார்களே, 15 பெண்களை அப்படியே வச்சு இவர் திருமணம் முடிக்கிறதாக நம்பி ஏமாற்றி இந்த பெண்களினுடைய சாபம் இவண்ட வாழ்க்கையை சீரழிச்சு போட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். இதுதான் திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது என்ன விடயம்? கனியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதமாக ஒரு பெண்ணை நீங்கள் கைப்பிடிச்சிருக்கிறீங்க, மஹர் கொடுத்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர்களை ஹலால் ஆக்கியிருக்கிறீங்க, அவர்களுக்கு நீங்க ஆடை கொடுக்கணும், அவர்களுக்கு நீங்க வீடு கொடுக்கணும், அவர்களுக்கு நீங்க, கனியமானவர்களே, நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இது திருமணத்துக்கு முன்னால இவர் சொல்றது, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு வரதட்சணை வேண்டும், அப்படி அவர் லிஸ்ட் ஒன்று போடுறாரு. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது டெலிகாஸ்ட் ஆகுறதுனால நான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன், இல்லாட்டி கார சூரம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது டெலிகாஸ்ட் பண்ணப்படுறதுனால கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளணும். வீடு கேட்கிறான், காணி கேட்கிறான், வெக்கம் கெட்டவன். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பகுதிகளில் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல நீங்க எதெல்லாம் வரதட்சணையாக எதிர்பார்க்கிறீங்க? இவர் ரைட் போடுவாரு, 2 மாடி வீடு, டைல்ஸ் புடிச்ச வீடு இவர் ரைட் போடுவாரு, எனக்கு பைக்கா காராண்டு இவர் ரைட் போடுவாரு. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, வெக்கம் வெக்கம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மெசேஜ், உங்களுக்கு விருப்பம் இல்லாத யாராவது ஒருவர் உங்களுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்கு அனுமதித்தால், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருவரை அனுமதித்தால், அவர்களுக்கு உங்களுக்கு அடிக்கலாம், ஹைர முபர்ரஹின், அவர்களுக்கு காயம் ஏற்படாத முறையில் அடிக்கணும். இன்னைக்கு அடிக்கிறது அடிச்சு மூஞ்ச உடச்சி போடுறது, இவர்கிட்ட வீரத்தை காட்டுறது வீட்டில், இவர் ஆம்பள வீட்டில், வெளிய பூனை, வெளிய பூஸ்குட்டி. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிய வீட்டில சிங்கம், மகள் கண்டால் நடுங்கிறாள், மனைவி கண்டால் குசினிக்கு ஓடுறாள். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீரமும் பலமும் வீட்டில், வெளிய வந்தா சின்ன புள்ள. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கைர முபர்ரஹின், காயம் வராத வண்ணம் அடிங்க. லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத, கண்ணத்துக்கு அடிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். கனியமானவர்களே, கண்ணத்துக்கு அடிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அதிலே மிக முக்கியம், மனைவிக்கு அடிக்கிறவர் கனியமானவர்களே, கண்ணத்துக்கு அடிக்கலுமா? இந்த பயான நேத்தோர இடத்துல 12 நேரம் ஒருத்தர் வந்து கேட்டாரு. நான் நினைச்சேன் இவர் கேட்பார் என்னதா, இப்படி இப்படியா இருக்கும், ஹசரத் நான் அடிச்சிருக்கேன், இதுக்கு என்ன சரி தோகம்,
ஹசரத் இவர் இவர்கள் செய்கிற வேலைக்கு அடிக்காம என்ன செய்யணும்னு கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு கன்னத்தில் அடித்த வரலாறை காட்டுங்கள் இந்த இடத்தில் கனியமானவர்களே, கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். கிட்ட இருந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாப்பாக்கு கோபம் போயிட்டு கன்னத்துக்கு கையோங்கிட்டாங்க. சொன்னாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உங்களை கூப்பிட்டது எனக்கும் அவளுக்கும் மத்தியில் தீர்ப்பு சொல்றதுக்கே தவிர அடிக்கிறதுக்கு கூப்பிடலைன்னு சொன்னார். இதுதான் வாழ்க்கை கனியமான, இதுதான் கணவன், இதை படிக்கணும் கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் நாலாவது மெசேஜ் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள், ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் அதுதான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இதை உங்களுக்கு நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன், இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. முழு உலகத்திற்கும் முன்மாதிரி, முழு உலகத்திற்கும் வழிகாட்டி, முழு உலகத்தினுடைய நோய் நிவாரணி, முழு உலகத்தினுடைய தீர்வு சொல்யூஷன், முழு உலகத்தினுடைய ஈருலக வெற்றி இதோ இந்த குர்ஆன் கனியமானவர்களே. யாரெல்லாம் இந்த குர்ஆனை இதில் உள்ள விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன், இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவற மாட்டீர்கள். நான்காவது மெசேஜ்